நிஜமாவே இந்த ஊர்ல ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி போற வீட்ல சத்தியமா புருஷனை கூட்டிட்டு எந்த பொண்ணு தனி குடுத்தன போகவே கூடாது. நல்ல ஒரு தடவை கை தட்டு. நல்ல செய்தி சொல்லிருக்கேன். உண்மையாவே வந்ததுக்கு முதல் விஷயமே நல்ல விஷயம் சொல்லணும் இல்லங்க, அதனாலதான் சொல்றேன். கல்யாணம் பண்ணி போற வீட்ல புருஷனை தனி குடுத்தன கூட்டிட்டு போவாதீங்க. நானும் அப்படி போகவே மாட்டேன். போன அன்னைக்கே மாமனார் மாமியார் தனி குடுத்தன வச்சிருவேன். கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்துலதான் உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரிய வருது. ஒரு வாரத்துல தம் அடிக்காத புகநாத்தம் பக்கத்துல வர்ற சகிக்கல தம் அடிக்காதையா நிறுத்தியான நிறுத்துறீங்களா? நிறுத்தல. தண்ணி அடிச்சு தொலையாத குடல் வந்து சீக்கிரம் செத்துருவ, தண்ணி அடிக்கிறத நிறுத்தியான நிறுத்துறீங்களா? நிறுத்தல. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கண்ட காலி பயலோட சுத்திக்கிட்டு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி 12 மணிக்கு நீ மட்டும் வீட்டுக்கு வா, அவனை கூட்டிட்டு வராத, அவன் குடலாம் சேராதானே கேக்குறீங்களா? கேக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்காதானே கேக்குறது இல்ல, தம் அடிக்காதானே கேக்குறது இல்ல, கண்ட காலி பயலோட சுத்தாதனாலும் கேக்குறது இல்ல. அப்பா அம்மா விட்டுட்டு தனி கொடுத்தன வந்துரு நான் பண்ணி என்னதுக்கு மண்டைய மண்டைய அடிக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடி வரீங்க? கை தட்டுங்க அக்கா. உண்மை இது நியாயமான கேள்விங்க. ஹைகோர்ட்ல போனா கூட அந்த கேஸ் நிக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேக்கவா? கேளு. இந்த உலகத்திலேயே தைரியசாலினா யாருங்க? ஆம்பளதான். இந்த உலகத்திலேயே தைரியசாலி சத்தியமா பெண்கள் நம்ம தான். கையை தட்டுங்க அக்கா. எதை வச்சு சொல்ற நீ? காரணம் சொல்லு. ஒண்ணு கிடையாது. எங்கள பொண்ணு பார்க்க வரப்ப நீங்க எத்தனை பேருங்க கூட்டிட்டு வரீங்க? நாங்க பொண்ணு பார்க்க வரப்ப ஒரு 5 பேர் 7 பேர் ஒத்த படையில வருவோம். 7 பேர் கூட்டிட்டு வரீங்க. பொண்ணு எத்தனை ஆளா வந்து நிக்குது? ஒத்தாளதான் வருது. சிங்கம் சிங்கிளா வந்திருக்கு. விடு சொல்லு. அதே அந்த பொண்ணை புடிச்சு போய் நிச்சயதார்த்தத்தை கூட்டிட்டு வரீங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு வரீங்க? நாங்க பெரிய சாதி சனக்கட்டு கூட, அதனால 100 பேர் வருவோம். நிச்சயத்துக்கு 100 பேர். பொண்ணு எத்தனை ஆளா வந்திருக்கு? ஒத்தாளதான் வந்தா. சிங்கம் சிங்கிளா தான் வந்திருக்கு. அட விடு. கல்யாணத்துக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க 1000 பதிரி அடிச்சு 1500 பேர் சாப்பிட வருவோம். 1500 பேர் சோர்த்தீங்க வந்திருக்கீங்க கல்யாண மண்டபத்துக்கு. பொண்ணு எத்தனை ஆளா மன வரைக்கும் வந்துச்சு? அவ ஒத்தாளதான் வந்தா. சிங்கம் சிங்கிளா வந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவாங்க. உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசப்படியும் உங்க சொந்தமெல்லாம் சூழ்ந்து நிக்க சிங்கம் நாங்க சிங்கிளா வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வர்றமே இந்த உலகத்துல தைரியசாலி யாருக்கா? பொண்டாட்டி நாங்கெல்லாம் புருஷனை பார்த்து எவ்வளவு ஆசையா அத்தான் அத்தான் கூப்பிடுறோம். ஆமா, எவ்வளவு சந்தோஷப்பட்டு கூப்பிடுறோம். காரணம் என்ன தெரியுமா? பண்பா, பாசமா, அன்பா, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கு. ஏன் தெரியுமா அத்தான் கூப்பிடுறோம்? கல்யாணம் ஆன 3 நாள்ல கழுத்துல கிடக்குற 3 பவுன் செயினா அத்தான். அது வரைக்கும் நீ சொரணை இல்லாம இருந்திருக்க. ஒரே வாரத்துல கையில கிடக்குற 10 பவுன் வளையல அத்தான். மீனா போனவன் வெள்ளி கொலுசையும் அத்தான். அதனாலதான் அவனுக்கு பேர் அத்தான். ஓஹோ, பட்டிமன்றம் முடிச்சு உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டு போயிருவேன். எவனாவது இருட்டுல கொஞ்சம் செயினை பிடிச்சி அழுத்துட்டு உடனே அத்தா அத்தான் அவன் பின்னாடியே ஓடுவேன். ஏன் தெரியுமா பெண்கள் கணவனை அத்தான் என்று அழைக்கிறார்கள்? தமிழில் உள்ள முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து 2 சுழியின் எனக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவன் என்னுடைய கணவன் என்பதால் தான் பெண்கள் கணவனை அத்தான் என்று அழைக்கிறார். பொண்டாட்டி பேரை சுருக்கி கூப்பிட்டாவே காதல் வரும். எப்படி எப்படி தெரியுமா? ஒருவேளை ஏன் யார் யார் பேரோ இதோ மேடையில் டூ பியூட்டிஸ் யா, அதுவும் ஓவர் பியூட்டிஸ், அதை சொல்லு. மேடையில் இருக்கும்ல. இப்ப என்னெல்லாம் கல்யாணம் பண்ணி ஏன் புருஷன் எப்படி தெரியுமா கூப்பிடணும்? லலிதா அப்படின்னு கூப்பிட கூடாது, பேரை சுருக்கி கூப்பிடணும். எப்படி தெரியுமா? லல்லு, லல்லு, லல்லு குட்டி, லல்லு குட்டி அப்படி கிடையாது. இப்ப அக்கா எப்படி தெரியுமா கூப்பிடணும்? அன்னலட்சுமி இல்ல அண்ணோ கிண்ணா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராத எந்த நேரத்திலயும் மறந்துட கூடாது. அப்ப புருஷன் அமைறதெல்லாம் என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? சத்தியமா அந்த இறைவன் கூட மனைவியாகிய பெண்களுக்கு தான் ஞானத்தை கொடுத்தான். அப்ப கணவனாகிய ஆண்களுக்கு சாணத்தையா கொடுத்தான்? ஆமா, எல்லாம் சாமி உருண்டைதான். சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருப்பீங்களா? உண்மையாவே ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, கல்யாணம் பண்ணி எங்களுக்கெல்லாம் இன்னொரு பேர் தாரம். ஓஹோ, கல்யாணம் பண்ணி இன்னொரு பேர் தாரமே தெரியுமா? ஏன் தாரம்? பெண்ணாகிய நாங்கள், மனைவியாகிய நாங்கள் அன்பை தாரம், ஓஹோ, பண்பை தாரம், பாசத்தை தாரம், முத்தத்தை தாரம், எங்க நகனட்ட பூரா கலட்டி தாரம். அதனால எங்களுக்கெல்லாம் பேர் தாரம். அதனால மனைவிக்கு பேர் தாரம் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பிய விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த வந்தது பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் பக்காடிரம் ட்ரிபிள் அக்ஷரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். நீங்க நல்லதை யோசிக்கவே மாட்டீங்களா? நல்லா தான் யோசிக்கிறேன். எனக்கு நீங்க நல்லதே யோசிக்கல இல்ல. இருங்க, ஒருவேளை நான் என் புருஷனுக்கு போட்டு போய் கொடுக்குற டீல ஈ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் புருஷன் டீய பாக்கணும், ஈய பாக்கணும், என்னையும் பாக்கணும். ஓகேயா? டீயும் பாக்கணும், ஈயையும் பாக்கணும், என்னையும் பாக்கணும். பாத்துட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? தூக்கி மூஞ்சில ஊத்தணும். பொண்டாட்டி போட்டு கொடுக்குற டீல ஈ விழுந்துருச்சுனா டீயையும் பாக்கணும், ஈயையும் பாக்கணும், பொண்டாட்டியும் பாக்கணும். என்ன தெரியுமா சொல்லணும்? செல்ல குட்டி, உன் டீக்கு நான் தான் மயங்கினேன்னு பார்த்தா அந்த ஈ கூட மயங்கிருச்சே. எப்படி சொல்லணும் பாருங்க? இந்த டீக்கு நான் தான் மயங்கினேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே.
இதே ஒரு பள்ளி விழுந்திருந்தா உன் புருஷனே மயங்கி இருப்பானே.